பொதுவா சாயில் அப்படிங்கிறது இர்ரெகுலர் சாலிட் பார்ட்டிகிள்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கும். இர்ரெகுலர் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். ஒன்னா எல்லாமே ரவுண்டா இருக்காது, இல்லைனா எல்லாமே ஒரு தட்டையான பொருளாகவும் இருக்காது, எல்லாமே ஒரு சதுரம் செவ்வகம் இந்த மாதிரி எதுவுமே காமனா இருக்காது. ஒவ்வொரு துகள்களுக்கும் ஒவ்வொருவான ஷேப் இருக்கும், அதுதான் இர்ரெகுலர் ஷேப்னு சொல்லுவோம். அப்படி இர்ரெகுலர் ஷேப் ஒரு சாலிட் மெட்டீரியலா ஒரு கடினத்தன்மையான ஒரு பொருளா மாறும்போது இன்பிட்வீன்ல இந்த மாதிரி இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியில ஒன்னா தண்ணி நம்பி இருக்கலாம், இல்லைன்னா அந்த இடைவெளி எம்டியா இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடைவெளியில எது நம்பி இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்றது அது இயற்கை தான், அது நாம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மேலோட்டமா பார்க்கும்போது சாயில்ல மொத்தம் மூணு ஃபேஸ் இருக்கும். ஒன்னு சாலிட் ஃபேஸ், அதாவது துகள்கள் இருக்கிற ஃபேஸ். இரண்டாவது ஃபேஸ் வந்து லிக்விட் ஃபேஸ், அந்த துகள்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளி தண்ணியால நிரம்பி இருந்தா அந்த தண்ணி அப்படிங்கறத தான் லிக்விட் ஃபேஸ்னு சொல்லுவோம். இதுவே அந்த துகள்களுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற இடைவெளி கேசியஸ் ஏர்ல ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கேசியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்து நம்ம சாயில மூணு வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா ஒரு பாதி அளவு வந்துட்டு தண்ணியால ஃபுல்லா இருக்கும், மீதி பாதி அளவு காத்தால ஃபுல்லா இருக்கும் அந்த இடைவெளி பகுதி, அதுதான் பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு ட்ரை ஸ்டேட் அப்படிங்கிறது, இதுல இருக்கிற எல்லா இடைவெளி பகுதியும் காத்துனால மட்டுமே நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரை ஸ்டேட் ஆஃப் சாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேச்சுரேட்டட் சாயில் அப்படிங்கிறது இந்த இடைவெளி பகுதியில எல்லாத்துலயுமே தண்ணி நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம சேச்சுரேட்டட் சாயில்னு சொல்றோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த டயக்ராம் தான் ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல மூணு ஃபேஸஸ் இருக்கு பாருங்க, சாலிட் ஃபேஸ், வாட்டர் ஃபேஸ், அதாவது லிக்விட் ஃபேஸ், ஏர் ஃபேஸ், கேசியஸ் ஃபேஸ், மூணு ஃபேஸஸும் இதுல கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க சாலிட் ஃபேஸ் அப்படிங்கிறது பாதி அளவுக்கு மேல இருக்கும், அதாவது ஒரு ஒரு கிலோ நீங்க சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 50% விட அதிகமான சதவிகிதம் அது துகள்களால மட்டும்தான் நிரம்பி இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே போர்ஸ், அந்த போர்ஸ் அதாவது இந்த இடைவெளியில ஒன்னா வாட்டர்ல ஃபில் ஆயிருக்கலாம் இல்ல அப்படின்னா ஏர்ல ஃபில் ஆயிருக்கலாம். சோ இதுதான் சாலிடோட ஃபேஸ் டயகிராம் நாம சொல்றோம். இதுல நம்ம ஃபேஸ் டயகிராம வச்சு நம்ம ரெண்டா பிரிக்கலாம், அதாவது வால்யூம் பொறுத்து நம்ம அந்த டோட்டல் வால்யூம் எவ்வளவு கொள்ளளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ மொத்த கொள்ளளவு வீன் எடுத்துக்கலாம், ஒரு நீங்க கையில எடுக்கிற ஒரு பர்டிகுலர் சாயிலோட மொத்த கொள்ளளவு வீன் எடுத்துக்கலாம். இந்த வி அப்படிங்கிறது சாலிடோட கொள்ளளவும் தண்ணியோட கொள்ளளவு காத்தோட கொள்ளளவு மூணும் சேர்ந்தது தான் மொத்த கொள்ளளவு வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஒரு வெயிட்டை பொறுத்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா மொத்த எடை எவ்வளவு இருக்கணும்னா சாலிடோட எடை கூட்டல் தண்ணியோட எடை கூட்டல் காத்தினோட எடை. அந்த காத்தோட எடை எப்பயுமே மோஸ்ட்லி நம்ம ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ மொத்த எடை அப்படிங்கிறது சாலிடோட எடையும் தண்ணியோட எடையும் சேர்த்துனது தான் ஒரு சாயிலோட எடை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்ற இந்த டயக்ராம் பேர் தான் ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அந்த மூணு ஃபேஸும் மூணு பகுதியும் எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் பகுதி சாலிட் ஃபேஸ். இந்த சாலிட் ஃபேஸ் அப்படிங்கிறது பிரைமரி ராக் ஃபார்மிங் மினரல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். அதோட அளவு பாத்தீங்கன்னா 2 மைக்ரோமீட்டரை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதோட அளவு. அது மட்டும் இல்லாம இது புவர் ரியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இது அதிகமா எது கூட ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கறதுனால புவர் ரியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரான் டு டிசின்டகிரேஷன், சாயிலோட டெபினேஷன் படியே இது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி உருவான ஒரு துகள்கள் தான் அப்படின்னு சொல்றதுனால இது மீண்டும் டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அடுத்தது முக்கிய பகுதி பார்த்தா கிளே மினரல். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோமீட்டரோட சின்னதா தான் இதோட அளவு இருக்கும். இதுதான் ஹை ரியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த கிளே மினரல்ஸோட வேற ஏதாவது நம்ம கெமிக்கல் கொட்டணும்னாலோ இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு பொருளை கொடுத்தாலோ இது அதிகமா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அடுத்து சிமெண்டிங் மெட்டீரியல், இந்த கார்பனேட்ஸ் இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்ல அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல் ஆக்ட் ஆகும். இது கூட நீங்க தண்ணியை கொஞ்சம் கலந்தீங்கன்னா கூட அது சிமெண்டிங் மெட்டீரியலா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், இது ஹைலி வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கு. கம்ப்ரசிபிளாகவும் இருக்கும், அன்ஸ்டேபிள், ஈஸியா ஸ்டேபிளாவே இருக்காது. அது ஈஸியா நம்ம அதை வேற ஒரு மூலக்கூறா வேற ஒரு பொருளா மாறுறதுக்கான தன்மை அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. இந்த லிக்விட் ஃபேஸில் வாட்டர் இல்லைனா டிசால்வ்டு சால்ட்ஸ் இந்த ரெண்டு பொருளில் ஒரு பொருள் தான் நிரம்பி இருக்கும் லிக்விட் ஃபேஸில். அந்த வாட்டர் அப்படிங்கிறது எய்தர் பியூர் வாட்டராகவும் இருக்கலாம் அல்லது பொல்யூட்டட் வாட்டராக கூட இருக்கலாம். டிசால்வ்டு சால்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம், இல்லைனா வாட்டர் இன்சொல்யூபிள் அப்படிங்கிற ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். வாட்டர் சொல்யூபிள் அப்படின்னா குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ், பைகார்பனேட்ஸ், அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் அந்த
சாயிலுக்கு ஒரு பைண்டிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதாவது இந்த பொருள் இருந்தால் சாயில்லாம் பைண்ட் ஈஸியா ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் இன்சுலிபிள் மூலக்கூறு அந்த பகுதி கேசியஸ் சாரி லிக்விட் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது கார்பனேட்ஸால ஆக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த மண்ணை வேற ஒரு பொருள் கூட கம்பைன் பண்ணும்போது இருக்கிற சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குது. மூணாவது பகுதியா பார்த்தா கேஸ் ஃபேஸ் இருக்கு, கேசியஸ் ஃபேஸ் இருக்கு. இதுல கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க காத்து மட்டும்தான் நிரம்பி இருக்கும். இதுதான் இந்த கேஸ் ஃபேஸ் எக்ஸாம்பிளுக்கு. இந்த பார்த்தீங்க இடைவெளியில எதுவுமே கிடையாது, தண்ணி கிடையாது, முழுக்க முழுக்க காத்து மட்டும்தான் இதெல்லாம் நிரம்பி இருக்கு. ஸோ இதுதான் கேசியஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது. நன்றி.